அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவ் அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம டெய்லியில் செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணல, சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான் நம்மளுக்கு பைக்கு சப்போர்ட் பண்ணுது. நம்ம லாஸ்ட்டு 2 டேஸாக தெளிவாக சொல்லியிருந்தோம் 5400 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 100-150 பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறது. பட் இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லாதனால நம்மளுக்கு இன்னும் வந்து பிரேக் அவுட், அதாவது அந்த ப்ரைஸ் தொட்டுட்டு மீண்டும் ஒரு 40-50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்காக வந்து மேலே ஏறுதான்னு பார்த்திங்கன்னா ஏறல. காரணம் என்னன்றதை நம்ம டெய்லியில் தெளிவாகவே சொல்லிவிட்டோம். ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த டெய்லியில் ஏடிஎக்ஸ் இல்லை அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுக்கு மேலே ஒரு பை சான்ஸு 5420க்கு மேலே நீங்கள் ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம், சரிங்களா? ஆல்மோஸ்ட்டு 5405க்கு மேலே தான் நம்மளுக்கு பை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாக அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் போயிட்டு மீண்டும் கீழே வந்துடுது. ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணலாம். 5420க்கு மேலே ஒரு பை சான்ஸாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1 ஹவரில் பொறுத்தளவுக்கு சரி ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டெய்லியில் இன்னும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலை, ஆல்மோஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிரும். அதனால் நம்ம வந்து பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். 5520 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பை பண்ணிவிட்டு 3 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கலாம். 5420 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 5400 தான் ஸ்டாப் லாஸ், சரிங்களா? இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு மீண்டும் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே இருந்துச்சு ஒரு 2 டேஸாகவே. இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் கிரீன் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து பைக் இருக்குது, சரிங்களா? எவ்வளோ தூரம் இறங்கினாலுமே மீண்டும் பைக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நேற்று மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாகவே செல் சொல்லிடணும். 292க்கு கீழே ஒரு செல் சான்ஸுங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 287 கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 15-20 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் இது. கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த பியூர் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அதிலேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பை சான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 295க்கு மேலே நம்ம ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம், சரிங்களா? பியூர் பாயிண்ட்லேருந்து நம்ம பை பண்ணணும். 295க்கு மேலே ஒரு பை சான்ஸு. ஒரு செல்லுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீண்டும் 292க்கு கீழே நம்ம ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும், சரிங்களா? இந்த இடத்துல கண்டிஷன்ஸு தவறாக இருக்குது. ஏன்னா கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு அப்ளை ஆகலை, சரிங்களா? பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் மேலே நியரஸ்ட்டாக இருக்குது. சூப்பர் டென் கிரீனு 2 இண்டிகேட்டர் பைக்கு சப்போர்ட் பண்ணால் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து தேவை. இப்போ 3 மினிட்ஸோட சூப்பர் டென்ட் நம்ம பார்த்தோம்னா சூப்பர் டென்ட் ரெட்டில் இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த சூப்பர் டென்ட் க்ரீனாக மாறணும். இப்போ இந்த இடத்துலேருந்து பை பண்ணலாமா? 295 கிட்ட பை பண்ணிங்கன்னா ஒரு 2-3 பாயிண்ட்டுங்கிறது ஒரு சாதாரணமாகவே ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட அமையும். அதே இதில் 15 மினிட்ஸில் ஸ்டில் இப்போ வரைக்கும் சூப்பர் டென்ட் க்ரீன் தான் இருக்குது. ஒரு 1 ஹவர், ½ ஹவர் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சைடு வேஸில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாங்கிறத மாறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ நம்ம எதுக்கு மேலே பை பண்ண போகிறோம் அப்படின்னா 295 above buy chance, 292 below sell chance. அது வரைக்கும் just watch. கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பைக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ லாஸ்ட்டு 2 டேஸாக ரேஞ்ச் பவுண்டாக இருந்தாலுமே நம்ம விடாமரிசியாக நம்ம அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டு 2 டேஸில் ஒரு 2000 ஸ்டாப் லாஸ் கராக இருந்தாலுமே இன்றைக்கி நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் போகிறப்ப நம்மளுக்கு அந்த லாஸில் ரெக்கவர் பண்ணி ஒரு ப்ளஸுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பரை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் கிரீனு ஏடிஎக்ஸு பை சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ 15 மினிட்ஸில் நம்ம பார்க்கலாம். 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா செல்லில் இருக்குது. ஒரு செல் சான்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் 753க்கு கீழே ஒரு செல் சான்ஸு. பை அப்படின்னு பார்த்திங்கன்னா 756க்கு மேலே ஒரு பை சான்ஸு. இப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை ட்ரெண்ட் அப்படியே கன்னியூ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து 749க்கு கீழே நீங்கள் ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். bike வந்து வாய்ப்புகள் வந்து பாத்தீங்க அப்படினா வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும் ADX ஓட strength இருந்தால் மட்டுமே நம்ம ஒரு பை சான்ஸ் எடுக்கலாம் இப்போ 15 minutes நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது 15 minutes சூப்பர் டெண்டர் ரெட்ல இருக்கு ADX ஓட strength இல்ல அப்ப இந்த இடத்துல just watch சரிங்களா நம்மளோட கண்டிஷன் வந்து பியூர் பாயிண்ட்க்கு பிரைஸ் மேல சூப்பர் டென் green ADX சப்போர்ட் பண்ணுச்சுனா தாராளமா பை பண்ணலாம் இல்ல செல்லுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் கீழ இருந்து சூப்பர் டெண்டர் ரெட் ADX செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுனா தாராளமா செல் பண்ணலாம் இல்ல அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை ஆனால மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணுங்க இல்லனா ஜஸ்ட் வாட்ச் இப்போ நிக்கல நம்ம பார்க்கலாம் டெய்லில வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு 10 டேஸா தெளிவா சொல்லிட்டு இருக்கோம் 100% அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 1393 ல இருந்து பை சான்ஸ் 15 minutes ல எங்க இருந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படினு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 93 ல இருந்து 1393 ல இருந்து பை சான்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் அப் அண்ட் டவுன் மூவ்மென்ட் இருக்கு இப்போ 15 minutes ல ADX confirm ஆயிருச்சு pure panic price மேல சூப்பர் டெண்ட் green மாறுச்சு அப்படினா நம்ம 3 minutes ஓட சூப்பர் டெண்ட் வச்சு நம்ம தாராளமா பை சான்ஸ் எடுத்துக்கலாம் தவறு இல்ல இப்ப எதுக்கு மேல சார் எடுக்கணும்னா இன்னைக்கு வந்து ஒரு பை சான்ஸ் அப்படினு வந்து பார்த்தோம்னா pure panic price மேல இருக்கணும் 1482 க்கு மேல நீங்க ஒரு பை சான்ஸா எடுத்துக்கலாம் ADX இப்படியே சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படினா இன்னும் வந்து ஒரு 20 ல இருந்து 30 பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் சரிங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு சேஃப் ட்ரேடிங் அப்படினு பாத்தீங்கன்னா கூடாயில நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்து நேச்சுரல் கேஸ் மினிமம் profit டெய்லி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அதாவது 2000 இருந்து 5000 அப்படினா நீங்க 3 minutes வச்சு கரெக்ட்டா என்ட்ரி எடுத்து டக்குன்னு நம்ம வந்து புக் பண்ணிட்டு வெளியில வந்துறலாம் இல்ல அப்படினா கண்டிஷன்ஸ் கரெக்ட்டா இல்லையா just watch சரிங்களா ஓகே நண்பர்களே வாழ்த்துக்கள் மீண்டும் ஈவினிங் மற்றும் ஒரு profit வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம் ஏதாவது புதுசா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய MT4 சார்ட் மூலமா நிறைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண போறோம் அது இன்னும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் நல்ல ஒரு profit பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமையட்டும் இந்த मंथ கடைசி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க இல்லனா 1 ஆம் தேதியில இருந்து தெளிவா நம்ம ட்ரெண்ட் சொல்லிரோம் கூடாயில் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா இல்ல நேச்சுரல் கேஸ் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டாங்கறது அப்ப 1 ஆம் தேதியில இருந்து ஒரு 15 days குள்ள கரெக்ட்டா பண்ணோம்னா ஒரு 30 to 40000 ஈஸியா நம்ம எடுக்க முடியும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான மார்க்கெட் அதுல வந்து ஒண்ணு ட்ரேட் பண்ணலாம் இல்லனா ஜஸ்ட் வாட்ச் கூட பண்ணிரலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் மந்த் ஒரு நல்ல ஒரு profit கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி